திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 வசனங்களை வாசிக்கலாம். 18-29 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. கிறிஸ்துக்கள் அருமையான என் சகோதர சகோதரிகளே, தியத்திரா சபையை குறித்து இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். அதிலே பல தவறான காரியங்கள் இருப்பதையும் ஆண்டவர் சுட்டி காட்டி அதை குறித்து கண்டித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அதே சமயத்திலே அவரிடத்தில் காணப்படுகிற நல்ல காரியங்களையும் அவர் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் தியானித்தபடி 1 தானே தன்னை பல சபைகளுக்கு அறிமுகப்படுத்துகிற போது தான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அங்கு வர்ணித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல விசேஷமாக தியத்தீராவுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிற போது அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாச வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது அந்த சபையில் காணப்படுகிற அந்த ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒருவேளை தலைமைத்துவத்திலே அவள் இருந்திருக்கலாம். மற்றவர்களுக்கும் தவறானதை செய்வதற்கு அவள் போதிப்பதும் மற்றவர்களை அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தூண்டுவதுமாக அவள் காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனம் திரும்ப விரும்பாமல் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவளுக்கு தவணை கொடுக்கிறார். ஆனாலும் அவள் மனம் திரும்பாதபடினாலே அவளை ஆண்டவர் தண்டிப்பதையும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்களையும் தண்டிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்தறிகிற தேவன் என்று சொல்லி மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். இன்றும் யாராவது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பாவத்திலிருந்து மனம் திரும்ப விரும்பாமல் பாவத்திலே தொடர்ந்தேச்சே வாழ்ந்து கொண்டு தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யாராவது உங்களை ஏமாற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால்
தயவாய் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இதுவும் வேத புத்தகத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தொடர்ந்தியச்சியாக துணிகரமாக மனம் திரும்ப விரும்பாமல் தொடர்ந்து ஒரு மனிதன் சாத்தானோடும் அவனுடைய காரியங்களோடும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வான் என்று சொன்னால், இங்கு சொல்லுகிறார் அவர்கள் ஆழங்களுக்குள்ளாக போகிறார்கள், சாத்தானுடைய ஆழங்கள். தியாத்தீராவில் இந்த போதகம் சாத்தானுடைய ஆழம் என்று சொல்லுகிறார். ஆழத்தில் இருள் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாத்தானுடைய ஆழங்கள் பாருங்கள், சாத்தானுடைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. சில சமயம் சிலர் கியூரியாசிட்டி என்று சொல்வார்கள், அறிந்து கொண்டு விட்டுவிடலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் சாத்தானுடைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. தீமைக்கு பேதைகளாயிருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். கெட்ட காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்வது அதற்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்களுக்கு துணை போகாதே, அவர்களை சப்போர்ட் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சபைகளிலே ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள் இருக்கத்தான் செய்தாலும் இப்படியாக சில சமயம் தலைமைத்துவத்தில் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் எல்லா சபைகளுக்கும் தலைவராக இருக்கிறார். நாம் பார்க்கிறோம், ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர், ஏழு நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏந்தி வைத்திருக்கிறவர், சபையை குறித்து கரிசனையாக இருக்கிறார். சபையின் தலைமைத்துவத்திலே பாவம் இருக்கிற போது பார்த்து இருக்க மாட்டார். கண்டிப்பாக அவர் இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறார், அதை குறித்து கண்டிப்பாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அங்கு உள்ள நல்ல காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்து ஆண்டவர் மிச்சிக்கொள்ளுகிறார், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசியும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எபேசு சபையிலே ஆதி அன்பு குறைந்துவிட்டது என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறோம், அவருடைய கிரியைகள் அன்பின் அடிப்படையிலே விசுவாசத்தோடு கூட பொறுமையோடு கூட தொடர்ந்து அந்த ஊழியத்தையும் அன்பின் கிரியைகளையும் செய்தபடினாலே அவருடைய கிரியைகள் முந்தியவிட அதிகமாகிக் கொண்டு போனது என்று சொல்லி அவர்களை மெச்சிக்கொள்ளுகிறார். அது மாத்திரமில்லாமல் முடிவு புரிந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் என்று சொல்லி அவருடைய கிரியைகள் அவருடைய நாமத்தினாலே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அதன் பின்பாக அவர் கிரியை செய்கிறார். அந்த கிரியைகளுக்கு அவர் பதிலை கொடுக்கிறார், சொல்லுகிறார், முடிவு புரிந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முடிவு புரிந்தும் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று நாம் மத்திய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல முடிவு புரிந்தும் ஜெயம் கொண்டு முடிவு புரிந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக பார்க்கிறோம், இப்படிப்பட்ட சாத்தானுடைய ஆழங்களை குறித்து ஆர்வம் காட்டாமல் அது அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சிறு கூட்டத்தை ஆண்டவர் புகழுகிறதை பார்க்கிறோம். அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களுக்கு நான் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். பாருங்கள், ஆண்டவர் நம்மை பாரப்படுத்துகிறவர் அல்ல. நம்மை நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி நமக்கு பாரத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவருடைய நுகம் லகுவாயிருக்கிறது, அவருடைய சுமை லகுவாயிருக்கிறது. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் லகுவாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இந்த இடத்துல வேறொரு பாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதில்லை. அவரை பிரியப்படுத்துவதற்கு ஒன்றே ஒன்று தேவைத்தான், அவரை விசுவாசிக்க வேண்டும், தாழ்மையோடு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருப்பதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். தேவையில்லாத பாரங்கள் மனிதர்கள் வைக்கலாம், மனிதருடைய கட்டளைகள் மனிதருடைய நியமங்கள் சில மனிதரை பாரப்படுத்தலாம். ஆண்டவர் அப்படி செய்வதில்லை. இருதயங்களை உள்ளிந்தங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கு ஏற்ற விதமாக, ஒவ்வொருவர் கொடுத்த வரங்களுக்கு ஏற்ற விதமாக அவர் எதிர்பார்க்கிறார். அவர் பார்வனைப் போல அவன் ஜனங்களை கடினமாய்
அவன் வேலையை வாங்கினது போல வேலை வாங்குகிற ஆண்டவர் அல்ல. அவர் உண்மையாய் கூலியை கொடுக்கிறவர், சரியான பிரதிபலனை கொடுக்கிறவர். சொல்லுகிறார், ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், தீமைக்கும் பலன்கள் கிடைக்கிறது. அதுபோல ஆண்டவருடைய சித்தத்தின்படி அன்பையும் விசுவாசத்தையும் பொறுமையும் ஊழியத்தையும் கிரியைகளையும் செய்து கொண்டே இருக்கிறவர்கள் அவர்கள் அதற்கேற்ற நற்பலனை அடையாமல் போக மாட்டார்கள். ஆண்டவர் அப்படியாக நேசிக்கிறார். இந்த சபையிலும் ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் அவர்கள் ஒருவேளை அற்பமாய் காணப்பட்டிருக்கலாம். அவர்கள் ஏமாளிகளைப் போல தோன்றியிருக்கலாம். தங்களை தாங்களே உயர்த்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்யாமல் சாந்த குணமுள்ளவர்களாய் அவர்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நோர்க்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அப்சல்யூட் அதிகாரம் என்று சொல்வார்கள். அதாவது முழுமையான முற்றுமுடிய அதிகாரம், யாரும் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தோடு கூட தேசங்களை ஆளுகிற, ஜாதிகளை ஆளுகிற அதிகாரம் யாருக்கு கிடைக்கிறது? பாருங்கள், உண்மையாய் சாந்த குணத்தோடு ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து தீமையான காரியங்களை அறிந்து கொள்ளாமல், தீமையானவர்களோடு துணை போகாமல், தனக்கு கொடுக்கப்பட்டதை உறுதியாய் பற்று கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்று கொண்டிருங்கள். அப்படியாக பற்று கொண்டிருக்கிறவர்கள் பாருங்கள், அவர்கள் தாழ்மையோடு கூட தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆண்டவர் அதிகாரங்களை கொடுக்கிறார். மத்தேயு 5:5 ஆண்டவர் சொன்னார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். இது சங்கீதம் 37 ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம்தான். பாருங்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவர் தான் இந்த அதிகாரங்களை கொடுக்கிறார். அதிகாரங்கள் எல்லாம் அவருக்குத்தான் சொந்தம். பாருங்கள், தானியேல் 7:27 பார்க்கிறோம், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படும், சகல கர்த்தத்தோறும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா ஆளுகைகளையும் அவர் தான் வைத்திருக்கிறார். அவருக்கு விருப்பமானபடி அவர் கொடுக்கப் போகிறார். ஆனால் இந்த நாளிலே ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள், வரங்கள், இதை இழந்துவிடக்கூடாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். பிலிப்பியர் 3:16 பவுல் சொல்லுகிறார், எதுவரைக்கும் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே நீங்கள் அறிந்து இதில் உறுதிப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி 2 பேதுரு 1:12 சொல்லுகிறார். ஆனாலும் நான் உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அறிந்திருக்கலாம், நாம் கை கொண்டும் இருக்கலாம், ஆனாலும் தொடர்ந்து அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அடிக்கடி சபையிலே வந்து வசனங்களை கேட்க வேண்டும். எனக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று சொல்லிக்கொண்டு அசட்டையாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் எளிதாக பிசாசு வஞ்சித்து விடுவான். பாருங்கள், அடிக்கடி வேதம் சொல்லுகிறது, உன் பந்தய பொருளை இழந்து விடாதே. கொலோசே 2:19 சொல்லுகிறார், உங்கள் பந்தய பொருளை இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அதே போல வெளிப்படுத்தின் 3:11 வேறொரு சபைக்கு சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிலதெல்பியா சபைக்கு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொன்று முடிவு விரைந்து என் கிரியைகளை கைக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, நான் எப்படி முடிக்கப் போகிறோம். ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க வேண்டும். ஜெயம் கொண்டு முடிவு புரிந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். விடிவெளி நட்சத்திரம் என்று சொல்கிற போது வெளிப்படுத்தினது 22 படிக்கிறோம். அது ஆண்டவராக இயேசுவையே குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னையே நமக்காக கொடுக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருந்து ராஜ்யங்களை ஆளுவார், நமக்கு உதவி செய்வார். அவருடைய ஞானம், அவருடைய கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வெடிவெளி நட்சத்திரமாக அவர் நமக்குள் பிரகாசிக்கிற போது நாமும் நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்க முடியும். அநேகரை நீதிக்குட்படுத்தவர்களாக நாம் இருக்க முடியும்.
கடைசி வரை நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு, ஏற்ற வேளையிலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருக்க வேண்டும். நம்முடைய கிரைகளிலே ஒவ்வொரு நாளும் பெருகிறவர்களாக காணப்பட வேண்டும், பெருகிறவர்களாக இருக்கவள். அதை தான் தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறது பவுல் சொல்கிறார். ஏற்கனவே எங்களிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள், கை கொண்டும் இருக்கிறீர்கள், ஆனால் இதிலே தொடர்ந்து நீங்கள் பெருக வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லி கடைசுவரை ஜாக்கிரதையை நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு அன்போடு கூட கிருபையின் உபதேசத்தை பற்றி கொண்டு தாழ்மையோடு கூட பொறுமையோடு கூட அவருடைய கிரியைகள் தான் பாருங்கள். இதெல்லாம் தேவன் கொடுக்கிற கிரியைகள். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படுகிறது பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் பாவங்களிலே துணிச்சலாக நிலைத்திருக்க மாட்டார்கள். ஒருவேளை விழுந்தாலும் மனம் திரும்பி வெளியே வருவார்கள். மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் சபைகளுக்கு எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் சபைகளை எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் என் சகோதர சகோதரிகளே, என் பிள்ளைகளே, இந்த வசனங்களை கேட்டிருக்கிறீர்கள். தியாத்திரா சபை கிறிஸ்துக்குள்ளாக வளர்கிற சபையாக இருந்தாலும் கூட பாருங்கள், அதில் கூட பிசாசு இப்படிப்பட்ட பொல்லாத நபரை கொண்டு வந்து சபையை கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறான். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய சபைகளில் எந்த இடத்திலும் சத்துருவுக்கு நுழைவதற்கு இடம் கொடுக்காமல் ஜாக்கிரதையாக இருப்போம். பாவங்களை நாம் கண்டும் காணாமல் இருந்து விடாதபடிக்கு முளையிலே கிள்ளி எறியும்படியாக, அப்படிப்பட்ட கசப்பான வேர் முளைத்தெழும்பி அநேகர் திட்டுப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்டவருடைய முடிவு பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் உள்ளிந்திரங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் உள்ளவர், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் உள்ள தேவகுமாரன், தேவனுடைய கோபாக்கினியாக ஆலையை மிதிக்கிறவர் என்று சொல்லி ஏசாயா 63 நாம் வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பிலே அவர் உயர்ந்திருக்கிறவர், யாரும் அவருக்கு தப்பித்து ஓடிவிட முடியாது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புவோம். தேவனுடைய கிரியைகளை தாழ்மையோடு பொறுமையோடு விசுவாசத்தோடு வசனத்தின் அடிப்படையில் செய்து கொண்டே அதிலே நாம் பெறுகிறவளாக இருப்போம், முடிவு பிறந்து நிலைத்திருப்போம். அவருடைய கிரியைகளை செய்கிற போது அவர் ஏற்ற வேளையில் நமக்கு அதிகாரங்களை கொடுப்பார். நாம தேவையில்லாத காரியங்களை சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளாக போய்விடாதபடி, நாமே அதிகாரத்தை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யாதபடி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசின் ராஜ்யத்தை உடைத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோமாக. தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனவனுக்கு ஏற்ற பலனை அவர் கொண்டு வருகிறார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பின்பற்றுவோம். அநேகரை நீதிக்கு உட்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். அவருடைய பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருப்போம். அவருடைய பொறுப்பு, அதாவது பாரம் என்று சொல்லுகிற போது அவருடைய அந்த ஆத்ம பாரத்தை, அவருடைய அந்த சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தெரிந்து கொள்ளுகிற போது அது பாருங்கள், அது மெதுவாயும் அவருடைய சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 11:30 பார்க்கிறோம். அப்போது நம்முடைய உங்களுடைய ஆத்துமாக்குகளுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை இலகுவாயும் இருக்கிறது. ஆகவே தேவையில்லாத பாரங்களை ஆண்டவர் வைப்பதில்லை. மனிதர்கள் வைத்தாலும் நாம் அதை தேவையில்லாத பாரங்களை ஏற்றுக்கொள்ளாதபடி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேலையை உண்மை உத்தமான செய்வோமாக. கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நம்மை மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோமாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தியத்திரா சபைக்கு நீங்கள் சொன்ன அந்த எச்சரிப்பான வார்த்தைகளை நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் நாங்கள் பாவத்தோடு விளையாடி கொண்டிராதபடிக்கு, அதை குறித்தாண்டவரே கேர்லெஸாக இருந்து விடாதபடிக்கு, ஏற்ற வேளையில் மனம் திரும்ப விருப்பத்தோடு மனம் திரும்பி அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்கு காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் சாத்தானுடைய ஆழங்களுக்குள் போய்க் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே தடுத்து நிறுத்தணுமா ஜெபிக்கிறேன். தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், தேவையில்லாத டிபேட்ஸ், எல்லா அதையே வசனத்தை குறித்து விதண்டாவாதமான கேள்விகள், ஆர்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு சாத்தானுடைய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல், வசனத்தை புரட்டுகிறவர்களோடு ஐக்கியப்படுத்தாமல்,
பாவத்தில் வாழ்கிறவர்களோடு தங்களை இணைத்து கொள்ளாமல் பரிசுத்தமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளோடு தாழ்மையோடு பொறுமையோடு அன்போடு பரிசுத்தத்தோடு நீதியை நடப்பிக்கவும் ஊழியத்தை நிறைவேற்றவும் முடிவுரை ஆண்டவரே கிரியைகளிலே உம்முடைய கிரியைகளிலே பெறுகிறவர்களாக உமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் ஆண்டவரே எனக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்க. ஜெயம் கொண்டு முடிவு புரிந்து என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாகவும் முடிவு புரிந்து நம்முடைய கிரியைகளை கை கொள்ளுகிறவர்களாகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி கொள்ளவும் தேவையில்லாத பாரங்களை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றவும் எனக்கு என் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.